ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதில் என்ன இருக்குது? உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே பணக்காரராக ஆகணும் அப்படின்றது ஒரு கனவாகவே இருக்கும். அந்த கனவையே நிஜமாக்கியிருக்காரு ஒரு மனுஷன். நம்ம மற்றவங்களுக்கு கிண்டல் பண்ணும்போதெல்லாம் ஆமாம், பெரிய அம்பானி பரம்பரை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்தியாவோட ரிச்சஸ்ட் பர்சனே முகேஷ் அம்பானி தான். அவ்வளோ கோடீஸ்வரரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முகேஷ் அம்பானி ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. நார்மலாக டபுள் பெட்ரூம் வீட்டில் மும்பையில் இருக்க புவனேஸ்வரில் தான் வளர்ந்துருக்காங்க. நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷனாக தான் வளர்ந்துருக்காரு. இவருக்கு ஹாக்கியில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததால் அவருடைய ஸ்கூல் படிப்பையே இந்த ஹாக்கிக்காக கைவிட்டிருக்காரு. இவ்வளோ பெரிய பணக்காரர் ஒரு டீ டோட்லர் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படி இல்லாமல் அவர் ஒரு பியூர் வெஜிடேரியன். கலிஃபோர்னியாவில் இருக்க ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படிச்சுட்டு இருந்த முகேஷ் அம்பானி 1980 அவங்க அப்பாவோட பாலிஸ்டர் ஃபிலமெண்ட் ஃபேக்டரியை கவனிக்கிறதுக்காக எம்பிஏ படிப்பையும் ட்ராப் அவுட் பண்ணியிருக்காரு. இந்தியாவோட ரிச்சஸ்ட் பர்சனான முகேஷ் அம்பானி இந்தியாவிலேயே பிறக்கலையாம். கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல. நம்மளாம் கல்யாணம்னாலே கிராண்டாக தான் பண்ணுவோம், ஆனால் அம்பானி அவ்வளோ கோடீஸ்வரர். அப்போ அவர் அவங்க பொண்ணு கல்யாணத்தை எப்படி பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ன்ற ஸ்டோரியும் அம்பானியோடது தானாம். முகேஷ் அம்பானி அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம சூப்பர் ஹீரோவான ரஜினிகாந்த் அவர்களையும் இன்னும் ஏகப்பட்ட பிரபலமான மனிதர்களையும் கூப்பிட்ருக்காரு. நிறைய பணக்காரர்களாகவே இருந்ததால் மட்டுமே இந்த கல்யாணத்துக்கு வந்த காரணத்தினால அன்றைக்கி மும்பை ஏர்போர்ட்டில் 1000 மேலான ஃப்ளைட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மேரேஜில் அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 120,000 ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபரை வச்சு மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு. அம்பானியோட வீடு தான் உலகத்திலே காஸ்ட்லியான. மும்பையில் இருக்க அன்டிலா உள்ள அவருடைய வீடு சுமார் 1 பில்லியன் அமெரிக்கா டாலர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இதில் 27 மாடி வச்சு சூப்பராக கட்டியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.